ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பட்டு சாரீ. இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன். ரொம்ப கசகசனம் இல்லாமல் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது அதோட ட்ரைலர் தான் ஓடிட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு நான் சும்மா அதோடய ஐடியாக்காக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்படி தொடர்ந்து பின்னாடி வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட், அது எப்படி கட் பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை டோட்டலாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம லேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ளீட் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து சேம் கிளாத் தான் இது. நம்ம வந்து வேறு டிஃப்ரெண்ட் கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ பட்டு சாரியோட சேம் அப்படி அதை திருப்பி தான் நான் வந்து இதுக்கு இந்த ஃப்ளீட் அந்த ஃப்ரில் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை. இது வந்து ரொம்ப நீட்டாக வேணும் அப்படின்றக்காக நம்ம இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு ஹைக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சாரின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். இது வந்து நான் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நானே தான் என்னோடய ஃபேப்ரிக் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி கம்பிப்பேன். பட் இது வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ். இந்த டிசைன் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதை பார்த்து என்கிட்ட இந்த மாதிரி கொடுங்க போதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். கண்டிப்பாக இன்னொரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எப்போவுமே சொல்கிறதான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம நெக் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷோல்ட்ரு 6 இருந்துச்சுன்னா மேலே 3 வைங்க, 5 இருந்துச்சுன்னா 2.75 வைங்க. அந்த மாதிரி எவ்வளோ மேலே நெக் ஷோல்டர் இருக்கோ அதில் பாதி அளவு கழுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நெக் லென்த்து அது உங்கள் டேஸ்ட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நெக் லென்த்துக்கு கீழே வந்து நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வைக்கணும்னா, மேலே 3 வச்சிங்கன்னா கீழே 3.25, மேலே 2.5 வச்சிங்கன்னா கீழே 2.75, அவ்வளோதான். ஒரு கால் இருந்து டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ்ட் ஆகிக்க வேண்டாம். ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. நம்ம தொடர்ந்து இப்போது மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இது வந்து கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்லேயே வந்து ஷேப்புக்கு நீட்டாக அழகாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக கட் பண்ணிவிட்டு இது சென்டர் நமக்கு டிசைன் தேவைப்படும், அதனால் நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம அடித்து நீட்டாக அழகாக திருப்பிடுறோம். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே இங்கே ஷேக் ஆகக்கூடாது. அதுக்கு எனக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து முடிஞ்சால் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கலாம், அந்த குண்டு ஊசி வச்சு நீங்கள் வந்து குத்துக்கலாம். பட் எனக்கு அது தேவைப்படாது. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஷேப் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ வந்து நெக் ஷேப் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக திரும்பும், இல்லைனா அந்தளவுக்கு நீட் இருக்காது. அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் நீட்டாக. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஒரு சில பேர் கேன்வாஸ் வச்சு திருப்புவாங்க, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேன்வாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வாஷ் 3 வாஷ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. வேணும்னா ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, கேன்வாஸ் வச்சுட்டு அதில் நம்ம கிளாத் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த கிரிப் இருக்கும், அது ஒரு வகையில் பெட்டர் தான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஃபார்முலா பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கும் டைம் ஃபுல்லாக சேவ் ஆகும். சேம் டைம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பின்னாடி வந்து அந்தளவுக்கு அந்த அழுந்துறது அந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுறதில் இருக்காது. இந்த மாதிரி ஷேப் நீட்டாக வெட்டிங்க. இது வந்து கரெக்டாக 2 இன்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக வெட்டிக்கலாம். 2.5 இன்ச் வெட்டி அதை 2 மடித்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு ஃப்ளீட் வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறேன். ஃப்ளீட்டு இதை நான் எப்படி ஃப்ளீட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நீடில் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நீடில் யூஸ் பண்ணும்போது அந்த நமக்கு வந்து ஒரே மாதிரி நீட்டாக வரும் அப்படின்றது என்னோடய இது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்க. ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டுருங்க மறக்காமல். இது வந்து ஓவர்லாக் நான் ஏன் பண்ணுறேன்னா, அந்த பிசர் வந்து வெளியே வரக்கூடாதுன்றக்காக நான் ஓவர்லாக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அப்படியே வச்சு பார்த்துக்கிறதான். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு காஸ்ட்லியான ஒரு லேஸ் இது. இந்த லேஸ் வச்சு தான் நான் முன்னாடி அவங்க கஸ்டமருக்கு வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதையே பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னாங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து நான் வீடியோவில் பண்ண மாட்டேன். சரி, இது நல்லா இருக்குமே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். உங்களுக்கு இதை வந்து நல்லா அப்படி அயன் பண்ணிங்க. சேம் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு
ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே தையல் போட்டு அடிச்சு திருப்பிக்கலாம் நீட்டாக. ஃபஸ்ட் கிளாஸ் தான், அடிச்சு திருப்பிட்டு மேலே தையல் போட்டுருங்க. இந்த டிசைன் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கானாலும் நம்ம வைக்கலாம், நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, மேலே ஒரு லேஸ் வச்சிடுறோம் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இல்லைனா இன்னொன்று அடிஷ்னலாக இன்னொரு லைன் கூட வைக்கலாம்னு நினச்சேன், பட் எனக்கு இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக அப்படி பண்ணேன். இந்த மாதிரி சென்டரில் ஸ்டோனும் நம்ம வச்சிடுவோம், அது கடைசியாக உங்களுக்கு அது புரியும். இந்த நெக் டிசைன் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் இது. இது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கும் நம்ம டெய்லர் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப டைம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அவங்க கொடுத்த மணிக்கு பணத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான டிசைன். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி பார்க்கணுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.